சீரட்ட நிலையால் முப்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி எண்பது பேர் பாதிப்பு ஆறு பேர் தேர்தலில் புத்திசாலித்தனமான தீர்மானம் எடுப்பது நாட்டு மக்களின் பொறுப்பாகும் செயற்படக்கூடிய விதம் இதுவே சீரட்ட நிலையால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் அரசு வெளியிட்ட அறிவிப்பு இஸ்ரேலுக்கு ஐநா உயர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு சிங்களவர்களை நெகிழ்ச்சியலாழ்த்திய முஸ்லிம்கள் நாட்டில் இடம்பெற்று வரும் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை தொள்ளாயிரத்தி அறுநூற்றி பதினாறு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி எண்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆறு மரணங்கள் இடம்பெற்றுள்ளன பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரண நடவடிக்கைகள் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையங்களூடாக இடம்பெற்று வருகின்றன என அனர்த்த முகாமைத்துவ மற்றும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித் பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் அனர்த்த முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சர் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் அவர் அங்கு தொடர்ந்து குறிப்பிடுகையில் நாட்டில் பெய்து வரும் கடமழை காரணமாக கடந்த முதல் இதுவரை பதினெட்டு மாவட்டங்களில் பன்னிரண்டு செயலக பிரிவுகளில் வெள்ளப்பெருக்கு மரங்கள் முழுந்து விழுதல் மண் சரிவு போன்ற சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன இதுவரை கிடைக்கப்பட்டுள்ள புள்ளி விவரங்களுக்கு அமைய இந்த காலநிலை காரணமாக தொள்ளாயிரத்து குடும்பங்களைச் சேர்ந்த பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மரம் சரிந்து விழுந்ததால் ஆறு மரணங்கள் இடம்பெற்றுள்ளதுடன் பதினோரு பேர் காயமடைந்துள்ளனர் அதேவேளை மூன்று வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன அதன் பிரகாரம் அனர்த்த முகாமித்துவ அமைச்சர் திணைக்களம் மாவட்ட காரியாலயம் பிரதேச செயலகம் கிராம சேவகர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் நிவாரண சேவை மத்திய நிலையம் தேசிய அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் உள்ளிட்ட அதிகாரிகள் அனைவரும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக முப்படைகள் போலீசார் மற்றும் சிவில் பாதுகாப்பு படையினருடன் இணைந்து பணியாற்றி வருகின்றனர் எதிர்வரும் தேர்தலின் போது வரலாற்றில் பாடம் கற்றுக்கொண்டு விழுந்த குளியில் மீண்டும் விழாமல் புத்திசாலித்தனமான தீர்மானம் எடுப்பதற்கு நாட்டு மக்களின் பொறுப்பாகும் அரசியலமைப்பின் பிரகாரம் தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு யாருக்கும் முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியை பாராளுமன்ற உறுப்பினர் இம்யாஸ் பாகின் தெரிவித்துள்ளார் பேரிவலை பிரதேசத்தில் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தொடர்ந்து குறிப்பிடுகையில் ஜனாதிபதி தேர்தல் எமது நாட்டின் அரசியலமைப்பின் பிரகாரம் நடத்தப்பட வேண்டும் அதனை மாற்ற முடியாது தேர்தல் தொடர்பில் அறிவிக்கும் பொறுப்பு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இருக்கின்றது அரசியல்வாதிகள் அது தொடர்பில் முடிவெடுக்க முடியாது அதே நேரம் இந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்ற தேர்தல் நடத்த தேவையில்லை என்று கூறியிருப்பது தொடர்பாக நான் ஆச்சரியப்படுகின்றேன் ஜனநாயகம் தொடர்பில் கடவுளவெனும் மரியாதை இருப்பவர்களின் நாவினால் இவ்வாறான கூற்று வர முடியாது அரசியலின் பொறுப்பு வாய்ந்த பதவியை வகிக்கும் ஒருவரின் நாவினால் இவ்வாறான வார்த்தை வெளிவருவதென்றால் அவர் ஹிட்லரின் மொசடி உறவினராகவே இருக்க வேண்டும் என்று நான் காண்கின்றேன் வரவிருக்கும் தேர்தலில் மக்கள் வரலாற்று நடந்த விடயங்களை நினைவில் வைத்து அவற்றில் பாடம் கற்றுக்கொண்டு புத்திசாலித்தனமான தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும் தேர்தல் ஒன்று வரும்போது எப்போதும் ஏதாவது பூச்சாண்டி காட்டுவதை நாங்கள் கணிக்கின்றோம் அது தேசிய அரசியல் குறிய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் அது சர்வதேச அரசியல் குறித்த நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக அமைந்திருக்கும் தலைமைத்துவத்துக்கான சிறந்த வெளிப்பாடு சிறந்த தலைவர் ஒருவர் செயற்படக்கூடிய விதம் இதுவே பொருளாதார நெருக்கடியில் சீக்கி தவித்த நாட்டை மீட்டெடுத்த தலைவர் எமது ஜனாதிபதி என வடமாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சிக்கான கட்டிட தொகுதி திறந்து வைக்கப்பட்ட நிகழ்வில் உரையாற்றிய போதே வடக்கு மாகாண ஆளுநர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாரிய மைல் நிகழ்வாக இன்றைய நிகழ்வு அமைந்துள்ளது பணிகள் வடைந்த இந்த கட்டட தொகுதியை விரைவில் திறந்து பயன்பாட்டுக்கு வழங்குமாறு கடந்த மார்ச் மாதம் ஜனாதிபதி அவர்களிடம் கோரிக்கை விடுத்ததன் கோரிக்கையே ஏற்று மே மாதம் கட்டடம் திறக்கப்படும் என அவர் மேலும் கூறியுள்ளார் மின்சார சீரட்ட காலநிலை காரணமாக மின்சார தடை சீர் செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது அனர்த்த நிலைமைகளின் கீழ் சில பகுதிகளில் அதிக எண்ணிக்கையிலான விநியோக மின் கம்பிகள் மற்றும் மின்மாட்டிகள் மீது மரங்கள் விழுந்துள்ளன இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்தடையை சீரமைக்க தங்களால் முடிந்தவற்றை செய்வோம் எனவும் அதற்கான ஆதரவை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை அறுந்து விழுந்த மின் கம்பிகளை வகையில் தொட எனவும் ஊழியர்களின் பணிகளில் தடை ஏற்படும் வகையில் செயற்பட வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தற்போதைய நெரிசல் காரணமாக அனைத்து தொலைபேசி அழைப்புகளுக்கும் பதில் அளிக்க முடியாது எனவும் குறைந்த எண்ணிக்கையிலான பணியாளர்கள் விரும்பியவரையான சர்வியை வழங்க முயற்சித்து வருகின்றோம் என அவர் மேலும் தெரிவித்தார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் நிச்சயமாக அதிகரிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்லபிட்டியா தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பிற்கு இணங்காத நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ள நிறுவனங்கள் சம்பள அதிகரிப்பு வழங்க மறுத்தால் அந்த ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் வெறும் முதலீட்டாளர்களிடம் தோட்டங்கள் ஒப்படைக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அடிப்படை சம்பளத்தை உயர்த்த விசேட கொடுப்பாக வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக உயர்த்தப்பட உள்ளது பெருந்தோட்ட நிறுவனம் ஒன்று சம்பளத்தை வழங்க முடியாது என தெரிவித்தால் அதுகுறித்து விசாரணை செய்ய நிதி நிதியமைச்சுக்குழு ஒன்றை நியமிக்க நடவடிக்கை எடுக்கும் என ரஞ்சித் சாம்லபிட்டியா தெரிவித்துள்ளார் ஐசிஏ என்ற ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்மட்ட நீதிமன்றம் தெற்கு நகரமான டிராபாவின் தனது ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு என்று இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டுள்ளது இஸ்ரேல் இந்த உத்தரவு கிணங்க வாய்ப்பில்லை நிலையில் அந்த நாட்டின் மீது தனிப்பட்ட அழுத்தம் அதிகரிக்கும் என்று வெளிநாட்டு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது காசாவில் இடம்பெறும் போரில் இஸ்ரேலின் நடத்தை பற்றிய விமர்சனம் அதிகரித்து வருகின்றது குறிப்பாக டிராபாவின் நடவடிக்கைகளில் இஸ்ரேலின் நெருங்கிய நட்பு நாடான அமெரிக்காவும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றது இந்த நிலையில் மூன்று ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதற்காக அறிவித்துள்ளன ஐக்கிய நாடுகளின் மற்றொரு நீதிமன்ற தலைமை வழக்கு தொடர் ஹமாஸ் அதிகாரிகளுக்கும் இஸ்ரேலிய தலைவர்களுக்கும் பிடியாணை கோரியுள்ளார் இந்த சூழலில் இன்று வெளியான சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இஸ்ரேலின் சர்வதேச நிலைப்பாட்டிற்கு ஒரு பின்னடைவாக இருந்தாலும் தமது உத்தரவுகளை நடைமுறைப்படுத்த ஐக்கிய நாடுகளின் சர்வதேச நீதிமன்றத்துக்கு காவல்பட எதுவும் இல்லை இலங்கை முழுவதும் நேற்று முன்றும் தென்னச்சல் எனும் தானசலங்கள் அமைத்து மக்கள் உணவு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் குழுக்களால் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் நேற்றைய தினம் பல பகுதிகளில் வாழும் முஸ்லீம் மக்கள் தன்சல் வழங்கிய சிங்கள மக்கள் நெகிழ்ச்சியடைய செய்துள்ளனர் அனுராதபுரம் உட்பட பல பகுதிகளைச் சேர்ந்த முஸ்லீம் மக்கள் தன்சல் வழங்கியமை தொடர்பில் சிங்கள மக்கள் அதிகம் பேசப்பட்டு வருகின்றனர் அரசியல்வாதிகள் இன சிந்தனையை விவரித்தாலும் மக்கள் மத்தியில் இன நல்லிணக்கம் மேலோங்கியுள்ளதாக பலரும் தெரிவித்துள்ளனா்